கவனிங்க, இப்போ கிவன் கர்வ் வந்து போலார் கோஆர்டினேட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆர்டிடல இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா இது தானே நம்ம சொல்லி படுத்துருந்தோம். ஓகே ரைட். இப்போ என்னன்னா, சம்டைம்ஸு இந்த ஃபார்முலாவை ரீயூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுல. அந்த மாதிரி டைத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, ரோஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி. சில ப்ராப்ளத்தில் சில ப்ராப்ளத்தில் இந்த ரோஸ் ஈக்குவல் டு இது போலார் கோஆர்டினேட்டில் கொஸ்டின்ஸ் வந்து ஆர் டீட்டாவில் தான் இருக்க போகுது, அதுக்கு ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி. ஓகேங்களா, ரோனால் இப்படி போடணும், இது ஸ்மால் பி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஸ்மால் பி, இது ரோ. ஓகே ரைட். ஃபார்முலா பாருங்கள், ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி. சார் இதில் வரக்கூடிய பி அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் பேரல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பிஆர் ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்களேன், இங்கே உள்ள ரோ எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் பிஆர் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் என்னது, பிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பேடல் ஈக்குவேஷன்ஸ். அப்போ கொஸ்டின் ஆர் டீட்டான்னு கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி யூஸ் பண்ணலாம். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா. ஆனால் இதை யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெடல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பெடல் ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பிஆர் ஈக்குவேஷன்ஸ். பாருங்கள் ஆன்சர் எப்படி இருக்குது, 1/p² ஈக்குவல் டு 1/r² ப்ளஸ் 1/r⁴ டிஆர் பை டிடிடா தான் ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரெண்டு ப்ராப்ளம் வந்து இந்த பெடல் ஈக்குவேஷன்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பெடல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி, பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பிஆர் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஸ்டின்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் பிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி கார்டியாய்டு. ஓகேங்களா, அப்போ பிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த கார்டியாய்டுன்றப்போ பெடல் ஈக்குவேஷன்ஸ், பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா என்ன, இந்த இங்கே இருக்கு பாருங்கள், 1/p² ஈக்குவல் டு 1/r² ப்ளஸ் 1/r⁴ டிஆர் பை டிடிடா தான் ஹோல் ஸ்கொயர். இதுதான் வேணும். அப்போ இது வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும், டிஆர் பை டிடிடா வேணும். கொஸ்டின்ஸ் பாருங்கள் எதில் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து ஆர் டீட்டாவிலையும் தானே இருக்குது, போலார் கோஆர்டினேட் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இப்போ ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் என்ன வரணும், இதுதான் p² ஈக்குவல் டு ஆர்கியூப் டிவைடர் பை 2a வரணும். அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பிஆர் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் பிஆர் ஈக்குவேஷன்ஸ், பாருங்கள் பிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாவை. ஓகே ரைட். இப்போ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - cos θ. அப்போ டிஆர் பை டிடிடா என்னது, ஏ சைன் டிடா. இப்போ இந்த டிஆர் பை டிடிடா இந்த ஆர் அந்த வெலிஸை இந்த 1/p² ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ஆர் அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க, 1/r² ப்ளஸ் 1/r⁴ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிஆர் பை டிடிடாக்கு மட்டும் ஏ சைன் டிடா போட்டிங்கன்னா, அப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கே ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடச்சோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் பை r⁴ன்னு கிடச்சிரும். கொஸ்டின்ஸில் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸில் இங்கே பாருங்கள், ஆர் சி கூட என்ன இருக்குது, ஏ இன்ட்டு 1 - cos θ. அப்போ ஆர் ஸ்கொயர் என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் 1 - cos² அது காஸ்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு வருமா, பாருங்கள் ஏ ஸ்கொயர் 1 - cos θ தான் ஹோல் ஸ்கொயர்னு ஆர் ஸ்கொயர் போல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் சைன்ஸ் கட்டிட்டா இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் சைன்ஸ் கட்டிட்டா அப்படியே போட்டிருக்கேன். டினாமினேட்டரில் r⁴ அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த 1 - cos θ அது ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எலபரேட் பண்ணுங்கள். அப்போ 1 - 2 cos θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காமன் வெளியில் எடுத்துருங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 - 2 cos θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் உள்ளது 1, இங்கே வெளியில் என்ன இருக்குது 1. அப்போ 1 + 1 என்னது, 2. 2 காமன் வெளியில் எடுத்துடலாமா. ஓகே, அப்போ 2a² - 2a² காஸ்டிட்டானு வரும். 2a² காமன் எடுத்துட்டா 1 - cos θ டிவைடர் பை r⁴ன்னு வரும். இந்த 2a² எப்படி எழுதிக்கலாம், 2a * a எழுதலாமா, பக்கத்தில் வேறு என்ன இருக்குது, 1 - cos θ இருக்குது டிவைடர் பை r⁴. இந்த
1 a into 1 minus cos theta க்கு பேர் என்னது r தானே அப்ப r மேலே போட்டீங்கன்னா மொத்த டம் எப்படி மாறும் 2a r டிவைடட் பை r கியூப் னு வரும் r r கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு 2a டிவைடட் பை r கியூப் அதுக்கு பேர் தான் 1 பை p ஸ்கொயர் அப்ப p ஸ்கொயர் என்ன வரும் r கியூப் டிவைடட் பை 2a r கியூப் டிவைடட் பை 2a அப்ப அதான் क्वेश्चनல கேக்குறாங்க அந்த p r ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்கல்ல p ஸ்கொயர் = r கியூப் டிவைடட் பை 2a பாருங்க அத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ் சிம்பிளா இருக்குங்களா இதான் பெடல் ஈக்குவேஷன்ஸோட அந்த ஆன்சர் ஃபார் தட் गिवन போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு பெடல் ஈக்குவேஷன்ஸோட ஆன்சர் வந்து p ஸ்கொயர் = r கியூப் டிவைடட் பை 2a நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஃப்ரம் தி போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பாரபோலா ஃப்ரம் தி போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பேரபோலா கொஸ்டின்ஸில் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா மனப்பம் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரம் தி போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பேரபோலாவில் ஸோ தட் பி ஸ்கொயர் சிக்வல் டு ஏஆர்னா என்ன அர்த்தம் இது பேர் பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஏன்னா பி வந்தால் என்ன அர்த்தம் பெடல் ஈக்குவேஷன்ஸ்னு அர்த்தம் பி ஸ்கொயர் சிக்வல் டு ஏஆர் பின்றது பெடல் ஈக்குவேஷன்ஸோட ஃபார்மேட்டு ஓகே ரைட் அப்போ பெடல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினே கொடுக்காம பெடல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரம் தி போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பேரபோலா பேரபோலா பேரபோலான்றப்ப என்னவா இருக்கும் ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு 4ax ஆர் எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் டு 4ay இருக்கும் ஓகே அப்போ எக்ஸ் சிக்வல் டு ஆர் கஷ்டா ஒய் சிக்வல் டு ஆர் சென்டிட்டான் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த போலார் கோஆர்டினேட்ஸ் ஃபார்மேஷன் இங்கே டேரெக்டாக எழுதியிருப்பாங்க இங்கே பாருங்கள் கவனிங்க ஒரு நிமிஷம் ஓகே இப்போ இதுதான் போலார் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் தி பேரபோலா பேரபோலாவுக்கு போலார் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபார்முலா நீங்கள் நான் வச்சுக்கோங்க இது தெரியாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதர்வைஸ் நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு 4ax அப்புறம் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் டு 4ay இதிலேருந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அந்த போலார் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுக்கணும் அதுக்கு பதில் என்ன செய்யணும் எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் அப் பண்ணணும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அதனால் பெட்டர் ஐடியா இந்த ஃபார்முலாவை நீங்கள் நான் வச்சுக்கோங்க போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் 2a டிவைடட் பை ஆர் என் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இதை நான் வச்சுக்கோங்க ஓகே ரைட் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யறோம் பெடல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பெடல் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் அவங்களே சொல்லிட்டாங்க பெடல் ஈக்குவேஷன்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருக்கு பாருங்க பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆர்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்களா ஓகே இப்போ போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பேரபோலா என்னது 2a டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா ஓகே இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம தான் மனப்பாடம் பண்ணிச்சுக்கிறோம் இதில் என்ன செய்கிறீங்க இதை யூஸ் பண்ணுங்கள் இதிலிருந்து இந்த பெடல் ஈக்குவேஷன்ஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆர்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ரைட் இது போலார் ஈக்குவேஷன்ஸு ஓகேங்களா பார்த்தா பேரபோலாவுக்கு இப்போ 2a டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது இப்போ இது என்ன சரிங்களா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்போ தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க மைனஸ் 2a டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டி தீட்டான்னு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் சைன் தீட்டான்னு கிடச்சிருச்சு இப்போ இதிலிருந்து இந்த 1 பை ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டி தீட்டான் இருக்கும் மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 2a கிடச்சிரும் ஓகே பெடல் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது பெடல் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது இதான பெடல் ஈக்குவேஷன் ஃபார்முலா 1 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஆர் பவர் 4 டிஆர் பை டி தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குனா 1 பை ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டி தீட்டா கிடச்சிருக்கு அதோடய ஹோல் ஸ்கொயர் டேம் தான் இங்கே இருக்குது அப்போ இதோடய ஹோல் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் இதுக்கு ஸ்கொயர் போட்டு எழுதுங்க ஸ்கொயர் போட்டு எழுதுனா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு எழுதிடலாம் எழுதியாச்சா ஓகே ரைட் இப்போ உங்கள் பெடல் ஈக்குவேஷன்ஸில் 1 பை பி ஸ்கொயர் அதோட ரைட் சைடில் 1 பை ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுருங்க இந்த டேம்க்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லியாச்சு அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 4a ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா இந்த 1 பை ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல அதுக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க 2a டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லி எழுதியிருக்கோமா இப்போ இதிலிருந்து 1 பை ஆர் என்னவாக இருக்கும் இந்த 2a இங்கே போயிடும் அப்போ இதுதான் 1 பை ஆர் அப்போ 1 பை ஆர் சிக்வல் டு 1 மைனஸ் காஸ் டூ டீட்டா டிவைடட் பை 2a வரும் அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர் என்ன வரும் 1 மைனஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2a ஹோல் ஸ்கொயர்னு வரும் அப்போ அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க இந்த எழுதியிருக்காங்களா 1 பை ஆர் ஸ்கொயருக்கு பதில் 1 மைனஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ நமக்கு தான் தெரியுங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டை எலாபரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் 2 காஸ் டீட்டா
ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது ப்ளஸ் சைன் ஸ்கொயர். டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன் என்ன இருக்குது ஃபோர் ஏ ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் என்ன மறுபடியும் ஒன்று. ஆல்ரெடி இங்கே ஒன்று ஒன்றுன்றதுனால டூ, டூ மைனஸ் டூ காஸ்டிட்டான்னு கிடைக்கும். டூவை காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டால் இந்த பாருங்கள் டூ மைனஸ் டூ காஸ்டிட்டா டிவைட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர். இப்போ டூவை காமன் எடுத்துருங்க. மேலே மேலே டூவை காமன் எடுத்துட்டால் இந்த ஈக்குவேஷன்ஸோட இந்த ஈக்குவேஷன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். டூவை காமன் எடுத்துகிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் மைனஸ் காஸ்டிட்டா இன்ட்டு டூ டிவைட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒன் மைனஸ் காஸ்டிட்டா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க டூ ஏ டிவைட் பை ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டூ டிவைட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருவோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ மேலே என்ன இருக்குது டூ டூ ஃபோர் கேன்சல் ஆகிருமா, ஏ இருக்குது ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனலாக ஒன் பை ஏஆர், ஒன் பை ஏஆர். அந்த ஒன் பை ஏஆர் தான் ஒன் பை பி ஸ்கொயர். அப்போ ஒன் பை பி ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு ஒன் பை ஏஆர். அப்போ பி ஸ்கொயர் என்னவாக இருக்கும் ஏஆர். அவ்வளோதான். இதான ஆன்சர் கொஸ்டினில் கேட்டுருக்காங்க. பாருங்கள் டெரைவ் பண்ண மெத்தட் பார்த்துட்டிங்களா. இப்போ கிரேட் கொஸ்டின்ஸில் அதான கேட்டிருக்காங்க பீஸ் கரிசி கொடி ஏஆர்னு ப்ரூவ் பண்ண சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே பெடல் இக்வேஷன்ஸ்க்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டோமா. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போலார் கோஆர்டினேட்ஸ், இந்த போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா பெடல் இக்வேஷன்ஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி. பெடல் இக்வேஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஒன் பை பி ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஆர் பவர் ஃபோர் டிஆர் பை டிடிடா தான் ஹோல் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பெடல் இக்வேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ப்ராப்ளம் வந்து இந்த ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு நடந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். பாருங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கட்டு ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கார்டியாய்டு ஆர் சிக்வல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்டிட்டா. ஆக்சுவலாக போன வீடியோ இதோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆர் சிக்வல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்டிட்டான்றப்ப அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆன்சர் தான் இங்கேயே வரப்போகுது. ஓகே ஆனால் இந்த மெத்தடில் எந்த மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம்னா பெடல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் சிக்வல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்டிட்டா. இப்போ தான் இதுக்கு பெடல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்ல. பாருங்கள் ஆர் சிக்வல் டு இது எக்ஸாம்பிள் ஒன்று, எது இந்த இந்த ஃபார்மேட்டில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பெடல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல ஆர் சிக்வல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்டிட்டா. இதோட பெடல் ஈக்குவேஷன்ஸ் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணோம். பாருங்கள் இந்த இருக்குங்களா ஆர் சிக்வல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ்டிட்டா. அதோட பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா என்ன, ஃபார்முலா என்னது பி ஸ்கொயர் சிக்வல் டு ஆர் கியூப் டிவைடர் பை டூ ஏ. இதுதான் பெடல் ஈக்குவேஷன்ஸ். இந்த ப்ராப்ளத்தை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம டேரெக்டாக அதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நீங்கள் கம்பல்சரி என்ன செய்யணும், இந்த பெடல் ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் அதை செய்யணும். ஓகே நான் இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க பி ஸ்கொயர் சிக்வல் டு ஆர் கியூப் டிவைடர் பை டூ ஏன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும் ப்ரீவியஸ் லைனில் போய் பாருங்கள். கம்பல்சரியாக இதை ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த பெடல் ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைன்ஸை ப்ரூவ் பண்ணிவிட்டால் போதும், ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஓகே அப்போ அதிலிருந்து பெடல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுனா எப்படி எழுதிக்கலாம், டூ பி ஸ்கொயர் ஏ சிக்வல் டு ஆர் கியூப்னு எழுதலாம். அப்போ இதிலிருந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு பியை வச்சு. இப்போ ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் வந்துருச்சு. அப்போ ஆரை பியை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை பி வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ரெண்டு சைடும் அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பி ஏசிக்குவல் டு த்ரீ ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டிபின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இதிலிருந்து ஆர் டிஆர் பை டிபி மட்டும் பிரிச்சுடுதுங்க. இந்த இடத்துல இதில் ஆர் டிஆர் பை டிஆர் ஆர் டிஆர் பை டிபி பிரித்து எழுதிட்டால் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செய்றீங்க ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் பிஏ டிவைடர் பை த்ரீ ஆர்னு கிடைக்கும். ஓகே தெர்ஃபோர் ரோ சிக்வல் டு ரோவோட ஃபார்முலா இப்போ தானே சொல்லியிருந்தேன். சின்ஸ் பெடல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரோவோட ஃபார்முலா என்னது ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி. ஓகே இந்த நொட்டேஷன் ரோ, இந்த நொட்டேஷன் பி. இந்த இருக்கு பாருங்கள் ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி, அதுக்கு பிறகு தான் என்னது ரோ. ஓகே அப்போ ரோ சிக்வல் டு ஃபோர் இன்ட்டு பிஏ டிவைடர் பை த்ரீ ஆர். இப்போ பி இருக்குல்ல இதிலிருந்து பியோட வெலிஸ், இப்போ இதிலேருந்து பியோட வெலிஸ் என்னது பிசி கோடு என்னவாக இருக்கும்
r power 3 by 2 divided by root 2 root n வரும் ஓகே அப்ப அந்த ஃபார்முலா தான் இங்க ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா இப்ப p = என்ன வரக்கு பது r cube divided by 2a the whole power 1 by 2 இதுதான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க பண்ணிருக்காங்களா பாருங்க 4a divided by இங்க இருந்து 4a divided by 3r போட்டு p க்கு பதில r cube divided by 2a whole power 1 by 2 போட்டாச்சு எல்லாத்தையும் பவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணீங்கனா ஃபைனலா 2 by 3 into 2a r whole power 1 by 2 இதே தான் प्रीवियस வீடியோஸ்ல நம்ம வர்க் அவுட் பண்ணிருப்போம் எப்படி வர்க் அவுட் பண்ணிருப்போம்னா 2 divided by 3 into root 2a r னு வர்க் அவுட் பண்ணிருப்போம் ரெண்டு ஒண்ணுதானே ஓகே அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல डायरेक्टली பெடல் ஈக்வேஷன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருப்போம் இந்த இடத்துல சாரி डायरेक्टली ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த போலார் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் போலார் கோஆர்டினேட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வர்க் அவுட் பண்ணிருப்போம் இங்க என்ன செய்றோம்னா பெடல் ஈக்வேஷன்ஸ் யூஸ் பண்ணி வர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஓகே திரும்ப சொல்றேன் இந்த ஈக்வேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பெடல் ஈக்வேஷன்ஸ் ஆல்ரெடி வர்க் அவுட் பண்ணியாச்சு அது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கண்டுபிடிங்க இத கண்டுபிடிச்சிட்டு இத கண்டுபிடிச்சோம் போன ஸ்லைட்லயே கண்டுபிடிச்சோம் அதை இங்க நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இத வர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் என்ன செய்றீங்க இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதான ரோ ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு என்னது ரோஸ் ஈக்குவல் டு ஆர் டிஆர் பை டிபி ரோஸ் ஈக்குவல் டு என்னது ஆர் டிஆர் பை டிபி ஓகே அதை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது கிடச்சிருச்சு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பாருங்க ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் ஆர் ஸ்கொயர் சிக்வல் டு ஏ ஸ்கொயர் சைன் டூ டீடான்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு பெடல் ஈக்வேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பெடல் ஈக்வேஷன்ஸ் ஃபார்ம் என்னது 1 பை பி ஸ்கொயர் சிக்வல் டு 1 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஆர் பவர் ஃபோர் டிஆர் பை டிடா தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ இது கிவன் கர் இந்த இருக்குது கிவன் கர் இந்த கிவன் கர்வை டீட்டா வச்சு டிஃபரன்ஸ் பண்ணுங்கள் டீட்டா வச்சு டிஃபரன்ஸ்னால் 2r dr by dt சிக்வல் டு 2a ஸ்கொயர் காஸ் 2 டீட்டான்னு கிடச்சிருச்சு ஓகே இப்போ இதிலிருந்து dr by dt என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் ஏ ஸ்கொயர் காஸ் 2 டீட்டா டிவைடர் பை ஆர் ஓகே அதை தான் அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள் இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம்ஸில் டிஆர் பை டிடி டேரக்டில் அதுக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பாருங்க இருக்கா இதான 1 பை பி ஸ்கொயர்ன்றது ஓகே அதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா dr by dt of the whole square க்கு ஓகே ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபைனலாக இங்கே கீழே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் பவர் ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் ஃபோர் இருக்குது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபைனலாக ஆர் பவர் ஃபோர் ப்ளஸ் ஏ பவர் ஃபோர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் பை ஆர் பவர் சிக்ஸ்னு கிடச்சிருச்சு ஓகே இப்போ கொஸ்டின்ஸில் ஆர் ஸ்கொயர் என்ன கொடுத்துருந்தாங்க ஏ ஸ்கொயர் சைன் டூ டீட்டான்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் கொஸ்டினில் ஆர் ஸ்கொயர்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இப்போ ஆர் பவர் ஃபோர் என்னது அப்போ ஏ பவர் ஃபோர் இந்த இருக்க ஆர் பவர் ஃபோர் அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ ஏ பவர் ஃபோர் சைன் ஸ்கொயர் டூ டீட்டான்னு கிடச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ பவர் ஃபோர் காஸ் ஸ்கொயர் டூ டீட்டா டிவைடர் பை ஆர் பவர் சிக்ஸ் இப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பவர் ஃபோர் காமன் எடுத்துட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன்று அப்போ ஏ பவர் ஃபோர் டிவைடர் பை ஆர் பவர் சிக்ஸ் இது வந்து 1 பை பி ஸ்கொயர் அப்போ 1 பை பி என்னவாக இருக்கும் ஏ ஸ்கொயர் டிவைடர் பை ஆர் கியூப்னு வரும் அப்போ பி சீக்குவல் டு ஆர் கியூப் டிவைடர் பை ஏ ஸ்கொயர் இதுக்கு பேர் என்னது பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஓகேங்களா பெடல் ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் செய்யலாம் அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் செய்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இந்த டேர்ம்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சு டிஃப்ரென்சஸ் பண்ணணும் ஆர் வச்சு ஆர் பி வச்சு டிஃப்ரென்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா பெட்டர் ஐடியா இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா ஆரை வச்சு டிஃப்ரென்சஸ் பண்ணுங்கள் ஆர் வச்சு டிஃப்ரென்சஸ் மட்டும் இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா ரோவோட ஃபார்முலா என்னது ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி ஓகேங்களா இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா ஆரை வச்சு டிஃப்ரென்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஆர் வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணால் டிபி பை டிஆர் சிக்வல் டு 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடர் பை ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு அப்போ ரோ சிக்வல் என்னது ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி அப்போ இது இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ ஆர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் டிவைடர் பை 3 ஆர் ஸ்கொயர்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர் டிவைடர் பை 3 ஆர் இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் தட் கிவன் ப்ராப்ளம் சொன்னது புரிஞ்சுங்களா சரி நம்ம நீங்கள் நினைக்கலாம் சார் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பி வச்சு டிஃப்ரென்சேஸ் பண்ணால் இங்கே ஆர் வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணால் மேபி தப்பே கிடையாது நீங்கள் பி வச்சு டிஃப்ரென்சேஸ் பண்ணிங்கன்னா இது என்ன மாறிடும் அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எப்படி ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா 1 சீக்குவல் டு 3 ஆர் ஸ்கொயர் டிஆர் பை டிபி டிவைடர் பை ஏ ஸ்கொயர்னு வரும் ஓகே இப்போ இதிலிருந்து டிஆர் பை டிபி கண்டுபிடிச்சா இருக்கும் நமக்கு வேண்டியது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி அப்போ இதிலிருந்து ஆர் இன்ட்டு டிஆர் பை டிபி என்னவாக இருக்கும்
மீது உள்ள டேர்ம்ஸ்லாம் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் டிவைடர் பை 3R வரும். அதான் ஆன்சர் பாருங்கள், ஏ ஸ்கொயர் டிவைடர் பை 3R. நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, என்ன செய்யணும், இதை டேரெக்டாக பி வச்சு டிஃபரன்ஸ் பண்ணால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எழுதியிருக்கேன்ல பிங்க் கலரில் எழுதின ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, ஆரை வச்சு டிஃப்ரென்சஸ் மட்டும் இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு த்ரூ தட் பேரல் ஈக்குவேஷன்ஸ் வழியாக. ஓகே, பேரல் ஈக்குவேஷன்ஸ்ன்றப்போ பி வரும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றப்போ ரோ வரும். பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள்.